ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜோஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக தினமும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அது என்னென்னா, நீ தான், உன்னால தான். இதை எப்படி சொன்னாலும் இதுக்கு ஒரே அர்த்தம்தான். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த வார்த்தைக்கு அதிகம் உரிமை கொண்டவர்கள். எந்த ஒரு பெரிய விஷயமோ அல்லது சின்ன விஷயமோ ஒரு பெண்ணை சுற்றி எது நடந்தாலும், தப்பு யார் மேலே இருந்தாலும், முதலாவதாக கை காமிக்கப்படுவது அந்த பெண் தான். உன்னால் தான் இப்படி ஆச்சு, நீ தான் காரணம், ஒரு பொண்ணு முதல் இப்படி பண்ணலாமான்னு தான் கேட்பாங்க. நம்ம அம்மா கூட சின்ன வயசுல இருந்தே நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம இப்படி தான் நடந்துக்கிறணும்னு நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. நம்மளில் பல பேர் இப்போது இதை கேட்டு கேட்டு வளர்ந்தனாலேயா என்னன்னு தெரியலை, நம்ம பாதை நம்ம இலக்கு என்னங்கிறதையே மறந்துட்டு அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லாத அளவுக்கு நம்ம வாழணும்னு தான் நினைக்கிறோம். அவ்வளோ ஏங்க, நம்ம இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் இது உனக்கு தெரியாதான்னு கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு இதை சொல்லித்தரலன்னு தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம ப்ளேமிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பழகிட்டோம். இந்த வார்த்தைக்கு எல்லாம் பயந்து கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டால் அந்த பொண்ணுக்கு அடிமை, ஏமாளி, விவரம் தெரியாத பொண்ணுன்னு பல பேர் வைப்பாங்க. இதே அந்த பொண்ணு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பாதையை நோக்கி நம்ம போவோம்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு வைக்கிற ஒரே பேர் திமிரு பிடிச்சவள். நம்ம வீட்டிலேருந்து வெளியாளுக்கு முத கொண்டு இந்த பொண்ணு சரியான திமிரு பிடிச்ச பொண்ணுப்பா, யாரோட பேச்சையும் கேட்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பெண் சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. அதை தவறாக பயன்படுத்துகிற ஒரு சில பெண்கள்னால முன்னேற நினைக்கிற பல பெண்களோட வாழ்க்கையை அது பாதிக்குது. எதையும் பொருட்படுத்தாமல் தன்னோட இலக்கை நோக்கி போனால் பல பெண்கள் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஒரு சிலர் வரலாற்றுலேயும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இது போலவே வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்கினாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தன்னோட இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பெண்கள் வாழ்வில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். என்னோட பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எந்த மாதிரியான பொண்ணு, ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் அதுக்காக நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதனால் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆசை, கனவு, லட்சியம் இப்படி எதுவாக இருந்தாலும் அதை வெற்றி பெற மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.